உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் மீட், அதுவும் ஜென்யூனான சக்ஸஸ் மீட்ஸ் வந்து நிறைய வாட்டி நம்ம போக மாட்டோம். அண்ட் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் வந்து ஒரு படம் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ உண்மையிலே இந்த படம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிருக்குன்னா அது காரணமான எல்லாருமே இங்கே இருக்காங்க. அண்ட் சக்ஸஸ் ஆன உடனே எனக்கு மொதல் விஷயம் என் மைண்டில் என்ன வந்ததுன்னா, சக்ஸஸ்ஸெல்லாம் தாண்டி இது எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் முந்தானே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலே ஒரு 5 இயர்ஸ்க்கான ஸ்ட்ரகிள் தான் இந்த படம். அண்ட் 5 இயர்ஸ்க்கான ஒரு சாப்டர் எழுதுதான் எனக்கு என் வாழ்க்கையில். ஒரு 5 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இமைக்கா நொடிகள்ங்கிறது ஒரு சாப்டராக இருக்கும் என் வாழ்க்கையில். அண்ட் நானும் அஜய் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு இந்த ஐடியா பிச் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து வில்லிங்காக இருக்கல. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட்டு, ஒரு கொஞ்சம் ஆஃப் ட்ராக் நம்ம போகும்போது, ஒரு ஆஃப் பீட்டான ஒரு கண்டென்ட் நம்ம பிச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஹெசிடென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இது நல்லா பண்ணுமா, நல்லா பண்ணால் தான், அதுவும் மேசிவ் பட்ஜெட்ஸ் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் த்ரூ ஆல் தட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நானும் அஜய் ஐ திங்க் வி ஆல் ஸ்டக் பை த்ரூ எவ்ரி திங். அண்ட் நம்மளோட விஷன் அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் மாறவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், நான் இது முன்னாடியும் சொல்லியிருக்கேன், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த படத்தை எடுக்கணும் அஜய் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஆயிடுச்சு இந்த படத்துக்கான. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அமைஞ்சிருக்கேன்னா அதுக்கு மொத்த கிரெடிட்ஸ் வந்து அஜய்க்கு தான். ஏன்னா அஜயோட மைண்டில் தான், அனுராக் சார் சொன்ன மாதிரி அஜயோட மைண்டில் தான் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ட்ராமாஸ், நிறைய சண்டைகள், அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தரமான ஒரு படம் கொடுத்த அஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஸோ ஜெயக்குமார் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வரும்போது நான் இந்த ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி அஜயோட படம் இருக்குது எடுத்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஸ்கிரிப்டை கேட்டார், அவருக்கு பிடிச்சிருந்தது. பட் அவர்கிட்ட அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேலில் இருக்கும் சார் அப்படின்னா உடனே ஹீ வாஸ் ஆல்சோ வில்லிங், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் ஒவ்வொரு எடிஷன் இந்த படத்துக்கு வரும்போதும் ஒரு மிகப்பெரிய இதை பூஸ்டாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் நானும் அஜய் வந்து சைன் பண்ணோம் ஜெயக்குமார் சாருக்கு. அப்போது நானும் அஜய் வந்து சந்தோஷமாக இருந்தேன், என்ன அஜய் படம் பண்ணுறோம் போல் கடைசியில் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு யார் கேமராமேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டி சார். ஸோ நானும் அஜய் ஃபோனில் பேசுவோம், ஓகே ஆர்டி சார் நல்லாயிருக்கும், ஸோ விஷுவலாக நல்லா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ ஒவ்வொரு அடிஷன் நயன்தாரா அவங்க வரும்போது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இருந்தது எங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஆதி வரும்போது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் தாண்டி அந்த ருத்ரா கேரக்டர் யார் பண்ண போகிறாங்கன்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்துக்கிட்டே இருந்தது. நிறைய ஐடியாஸ் பிச் பண்ணோம், நிறைய பேருக்கு வந்து போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அப்போ வந்து அஜய்க்கு ஒரு ஆப்வியஸ்லி அஜய் இஸ் அ கிரேசி பர்சன், ஸோ ஆப்வியஸ்லி கம்ஸ் அப் வித் கிரேசி ஐடியாஸ். அண்ட் அப்போ வந்து அஜய் என்ன சொன்னாப்புலன்னா, இந்த மாதிரி இவர் அக்கீரா பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது, அனுராக் சார் கிட்ட போய் சொன்னான். அந்த சொல்கிறேன், யோ அனுராக் சார் ஏன் தமிழில் வந்து பண்ண போகிறாங்க, அவர் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு வந்து ஹிந்தியில் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ ஹவு இஸ் யூ கன் கம் இன் டூ அ ஃபிலிம் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருந்தது. பட் அஜய் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாப்புல, இல்லை பண்ணிடுவார். நான் சொன்னேன், ஓகே பண்ணார் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அஜய் போய் நரேட் பண்ணேன், நரேட் பண்ணிவிட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தரல. இன்றைக்கி தான் எனக்கும் தெரியுது அஜய் வந்து இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனுராக் சார் பண்ணுறாருன்ன உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அனுராக் சார், இட்ஸ் ட்ரூலி அண்ட் ஆனர்ஸ் ஹேவிங் யூ ஹியர். அண்ட் பிகாஸ் பொதுவாக நடிக்கிறது எல்லாருமே பண்ணிடல, இன்றைக்கி அனுராக் சாரோட நடிப்பு பற்றி எல்லாருமே பேசுகிறீங்க. அண்ட் உண்மையிலே எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அதை தாண்டி ஃபைட்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய இது விஷயம். ஸோ ட்ரெயின்டாக இருக்கணும், அண்ட் அந்த ஒரு ஃபிசிக் இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்து அவர் எவ்வளோ ட்ரைனிங் போனார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ அனுராக் சார், இட் வாஸ் ட்ரூலி அண்ட் ஆனர் பீட்டிங் யூ அப் அண்ட் கெட்டிங் பீட்டன் பை யூ சார். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு ஃபைட்டும் 13 நாள் 14 நாள் ஒரு 3 ஸ்கெடியூலை தாண்டி எடுத்தோம். அண்ட் ஸோ டு விட்ஸ்டாண்ட் ஆல் தட் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க். அண்ட் இன்றைக்கி வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு நேம் வந்து காப் பண்ணி வச்சுருக்காரு. இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு வந்து ஹீஸ் கான் மச் டீப்பர் இன்டு த ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அண்ட் ஐ எம் ட்ரூலி கிளாட் சார். அண்ட் மேலும் மேலும் நிறைய படம் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு சதீஷ். ஏன்னா சதீஷ் வந்துட்டு நாங்கள் சாங் எடுக்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்டெப்பை போடுவார், ஐயோ என்னையா ஸ்டெப்பை போடுற, இது எப்படியா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கிட்டே இருப்பாப்புல. ஒரு 5 நிமிஷத்துக்கு சதீஷ் வந்து செட்ஸில் இருந்தாருன்னா சைலண்ட்டாகவே இருக்க மாட்டார். ஸோ மைக்கில் பேசிக்கிட்டே இருப்பார். அண்ட் ஐ திங்க் அந்த எனர்ஜினால தான் எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் செட்ஸில், அவ்வளோ சிரிப்போம்.
அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஒரு சீனில் வந்து எல்லாருமே அந்த பாட்டில் வந்துட்டு காதலிக்காதே பாட்டில் அந்த பாட்டிலில் வச்சுட்டு ஒரு இதை கம்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருமே பாட்டில் கீழே போட்டோம், நிறைய பேர் வந்து பாட்டில் கீழே கீழே போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வாட்டி சதீஷ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், அங்கேருந்து ஓடி வந்தார். நானும் நினச்சேன் சரி சதீஷ் ஏதோ திட்ட போகிறாப்புல போகிற போல டான்சர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஓடி வந்து டான்சர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஏன்டா என்னை படுத்துறீங்க, அடிக்கிறது இருந்தால் ஒரு அடி அடிச்சுட்டு போயிருங்கடா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி வர. அண்ட் ஐ திங்க் எல்லாருமே வந்து சதீஷ் இருக்கும்போது எவ்ரிபடி ஆன் செட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அதோட ரிசல்ட் தான் அந்த காதலிக்காதே பாட்டு. ஸோ அண்ட் முக்கியமாக நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படங்கள் வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தது ரிலீஸுக்கு. அப்போது பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கெல்லாம் ஆஸ் அன் ஆக்டர் என்ன டென்ஷன் இருக்கும்னா, சரி படம் ஓடுமா ஓடாதா, எங்களோட பர்ஃபார்மென்ஸஸ் பிடிக்குமா பிடிக்காதா, ஏன்னா நாங்கள் எங்களோட டேலண்ட்ஸை நாங்கள் ஷோகேஸ் பண்ணுறோம். பட் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, சரி படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகுதாங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இன்றைக்கி வருது. ஸோ ஒரு ஒரு நல்ல படத்துக்கு வந்து நின்று சப்போர்ட் பண்ண ராம்நாதன் சாருக்கும் சரி, அன்பு சாருக்கும் சரி, அண்ட் மற்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இமைக்கா நொடிகள் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓப்பன்ட் அப் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. அண்ட் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இப்போது வந்து வி கேன் மூவ் ஆன் டு பிகர் அண்ட் பெட்டருங்கிறதுக்கு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியாஸ் லவ் அண்ட் சப்போர்ட். ஏன்னா ஒவ்வொரு நான் எப்போவுமே சொல்கிறேன், நான் ஒவ்வொரு படியிலையும் நான் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும்போது நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக என்னோடய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. மேலும் மேலும் இந்த மாதிரி படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருத்ரா, த கிரெடிட் ஆஃப் ஃபார் ருத்ரா மஸ்ட் கோ டு திஸ் மேன் அஜய். Because what he saw in me, I could not see in myself. And he was very sure I should do the role, and I was very reluctant. And I said yes. He used emotional blackmail to make me say yes. He also made Mr. Murgadas call me. And I was telling Atharvaa right now, because this film was made over a period of time with a lot of difficulties. And first time the chief minister had passed away, so the shooting was cancelled. Then Jellikattu happened, shooting was cancelled. This film went through a lot of phases. And we were shooting sequences in bits and parts, and I was just sitting there and talking to Atharvaa. When you see the final film, you know, and being a filmmaker, I have never seen a director so clear in his head. He knew exactly what he was doing. Over 2 years to keep track of everything, and he's used everything that we shot precisely, and he shot only that much precisely. I call Magil Thirumani sir the soul of Rudra. He's the voice and he's the soul, and he makes my performance so much better. And the way Ajay shot the film in bits and pieces, where you just see the television cameras and the voice of Rudra is going on, he precisely did not shoot that portion. That performance was entirely his. So the way a filmmaker puts a film together in his head before he puts it there, and being a filmmaker first and actor later, actor last, I'm just in awe of the talent that Ajay has. And I think he's a filmmaker who will go very, very far. My parents, who don't understand why I make the films that I make, they saw Imaikkaa Nodigal, my whole family saw. And my mother's first reaction was, learn something from this filmmaker. He knows how to tell a story. And I want to thank RD sir, Satish. I'm seeing you first time. I'm a big fan of that song, the heartbreak song. It's very good. For the first time, I heard Abhirami sir talk. He's like a headmaster with a stick, which I think one needs. And he doesn't spare. And it was so delightful to hear you, sir. Because that's what I think many a times every industry needs that. Somebody who's always constantly correct. He's like a generous headmaster, but with a stick. He'll discipline you. And it was such a good experience in 2 years. I've had such amazing food here. Things I've learnt a lot.
I learnt a lot about persistence. I learnt a lot about how, from Ajay, in his resources, how to make a film look that big and technically so seamless. And with little tools that he would bring on the set and experiment with and make us do the shots and things that he made us do. I used to just copy him. The Rudra you see on screen, that smile, I used to just follow him. The Rudra is inside him. And the whole team, there's a team of assistants, the team of people I met, I made many new friends. A costume was done by Purti, who's assistant, Navadevi. I found a great dancer in her and she choreographed a song for my new Hindi film, Man Marziya. I met her on the set here and she was a costume assistant. Surya Mejil, who's become a friend, so many people I met here. And it's incredible how people come together in periods and with that determination to finish that thing. Mr. Jay Kumar, thank you for this opportunity. And I'm sorry that I could not come here before because my film was releasing. My film is releasing next Friday. So we are also doing promotion for that film. And I've been in this process. The only thing I would say that I feel here in this film industry is I think things, if they happen more together, it would be great for any kind of industry because it's in the period of this one film, I finished 3 films and 1 series. So in between, I had to come back and shoot for this. And for that delay, I'm sorry. But I have a whole office and studio and everybody, if I go away for 5 days, they don't know what to do. So I have to be there. But thank you for the love. This love was so overwhelming because I was always getting videos. I got messages from so many people and I had not seen the film. The film was in his head. I only saw the film when it was finished and I saw it on screen. I did not expect this kind of love and I did not expect this kind of appreciation. And thank you so much. And I will say that this credit, that all the love Rudra is getting, belongs to this amazing dialogue writer, Raya sir, Mazil Tirumani sir and Ajay. The three of them together put the soul in Rudra. So I think all the love that you're giving me, you should distribute to all the people involved. Anaivarkum vanakkam. Anbu sir avargalukkum, Ramanathan sir avargalukkum, naam evvalavu kadamai pattirukkom endrai unarakkoodiya oru tarunam adu. முதலாவதாக நான் தயாரிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். An educated, thorough professional, very down to earth and a passionate producer. அவர் வைத்த நம்பிக்கையும் அவருடைய உழைப்பிற்கும் இன்றைக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவதாக அஜய் ஞானமுத்து அவர்கள். டிமாண்டி காலனி அவருடைய முதல் படத்தை பார்க்கும் பொழுதே ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு இயக்குனராக, தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு இயக்குனரின் படத்தை பார்க்கின்ற அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது எனக்கு. ஒரு ஃபில்ம் மேக்கராக தொழில்நுட்பத்தை மட்டுமல்லாமல் ஒரு கதையை எப்படி சொல்வது என்கிற அந்த கலையையும் நுட்பத்தையும் அறிந்த ஒரு இயக்குனராக முதல் படத்திலேயே அவர் பரிணமித்திருந்தார். டிமாண்டி காலனியை பார்த்த பொழுது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அவர் தயாராகிவிட்டார் என்பது நன்றாக புரிகிறது. இன்ட்ரெஸ்டிங்லி, இது அவர் முதலாவதாக எழுதிய ஸ்கிரிப்ட். அதற்கப்புறம் தான் டிமாண்டி காலனி எழுதியிருக்கிறார். டிமாண்டி காலனியிலிருந்து இமைக்கா நொடிகள், அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஃபில்ம் மேக்கராக அவர் எவ்வளவு இவால்வ் ஆகியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது என்ன. A very well deserving success and I'm so happy for him. எனக்கு இன்னொரு விதத்திலும் அஜய் ஞானமுத்து மீது ஒரு சிறு பொறாமை உண்டு. He has already gotten a chance to work with R.D. Rajasekhar sir. அது எனக்கு இன்னும் வாய்க்கவில்லை.
செல்வராகவன் சாரும் கௌதம் சாரும் எனக்கு எந்த அளவிற்கு ஆசான்களோ அந்த அளவிற்கு ஆர் டி ராஜசேகர் சார் அவர்களையும் என்னுடைய ஆசான்களில் ஒருவராக நான் கருதுகிறேன். And you have all seen his work and there is nothing further for me to add to it. Mr. Anurag Kashyap sir, when a filmmaker in the course of writing a script begins to ponder, when he's stuck with the script and he begins to ponder and he begins to think, what would Anurag Kashyap have done now? It means that you are already a legend in the making. And இன்றைக்கு இந்தியாவில் அனுராக் காஷ்யப்பை பார்த்து வியக்காத, அவருடைய படைப்பை பார்த்து பிரமிக்காத ஒரு ஃபில்ம் மேக்கர் இருப்பது சாத்தியமில்லை என்று நான் கருதுகிறேன். And you are also a hustler. Because when Ajay Gnanamuthu came to you the first time and requested you to act in his film, it seems you told him, I can't act. நடிக்க தெரியாது என்று சொன்னாராம். எனக்கு நடிக்க தெரியாது என்று சொன்னாராம். You are a hustler. Because when I saw that film, I was flabbergasted. நான் டப்பிங் பேசுவதற்கு அமரும் முன்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் அவருடைய நடிப்பை பார்த்து பிரமித்து, I'd be talking to Ajay, wow, what a performance என்று. அவ்வளோ நேச்சுரலாக, நடிப்பு என்பது ஒரு கலை, அது எந்த அளவிற்கு ஒரு கலையோ அந்த அளவிற்கு ஒரு தொழில்நுட்பமும் கூட, ஒரு கிராஃப்ட். ஜஸ்ட் லைக் டிரெக்ஷன் ஆர் எடிட்டிங் ஆர் எனி அதர் கிராஃப்ட் இன் ஃபில்ம் மேக்கிங், நடிப்பு எந்த அளவிற்கு ஒரு கலையோ அந்த அளவிற்கு ஒரு தொழில்நுட்பமும் கூட. ஹேவ் யூ எவர் ஸ்டடிட் ஆக்டிங்? நோ. தென் யூ ஆர் அ நேச்சுரல் ஆக்டர், விச் இஸ் ஈவன் மோர் மைண்ட் ப்ளோவிங். And I am happy that Ajay gave me this chance and remain in awe of your work and your acting skills too. Atharvaa, indrikku screen presence irukkindra ilam nadigargal ellavarum oruvar, and this film has elevated you to the next level, and I'm sure that very soon you'll be one of the big names in Tamil cinema and South Indian cinema and all Indian cinema. I wish you all the best. Pattukottai Prabhakar sarukkum, Ramesh Thilakarkkum, Satheeshukkum, innum pangu petra anaivarukkum padathin tholinutpa reethiyilum kalai reethiyilum pangu petra anaivarukkum ennudaiya paarattukalaiyum vaazhthukalaiyum therivithuk kolgiren. Tamil oodagathar endha oru nalla padathaiyum avargal kandukollamal vittadhe illai. இன்றைக்கு தயாரிப்பாளருக்கும் அபிராமி ராமநாதன் சாருக்கும் அன்பு சாருக்கும் எந்த அளவிற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் தமிழ் ஊடகத்தாருக்கும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல படத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதே இல்லை. வாய்ப்பு வழங்கியமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் படங்களை பற்றின லேட்டஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் உடைய ஈவென்ட்ஸ் கேலரிஸ் அதுக்கப்புறம் காசிப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.